வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6. இப்போ டைம் வந்து ஒரு 150 மேலே ஆகுது. நமக்கு எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வருது, பர்டிகுலராக எப்பயுமே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கொஞ்சம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் வர கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத அனலைஸ் பண்ணுறோம். மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடுறோம். அதில் வால்யூம் இருக்காது, பெருசாக நிறைய பேர் ட்ரேடிங்கும் பண்ண மாட்டாங்க. அதே ஒரு 12 PM அப்புறம், 12 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் வால்யூம்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்புறம் 1:30 யூரோப்பியன் மார்க்கெட்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஃபாரின் மார்க்கெட் ஓப்பனிங்ஸ் இருக்கனால எப்பயுமே ஜென்ரலாக ஒரு 12 மணிக்கு அப்புறம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு தேவை நல்லா மூவ் பண்ணுற நேரத்தில் நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தான். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு கரெக்டாக ஒரு 12 PM அப்புறம். இந்த பை கால் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு 11 மணிக்கே ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. கால் பார்த்திங்கன்னா 7108 கரெக்டாக ஒரு 11 o'clock அப்புறம் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு என்ட்ரி மொமெண்டம்லேயே ட்ரேடிங் போனது. ஒரு 1 hour கழிச்சு 12 PM தான் பாருங்கள் நமக்கு வால்யூம் கொஞ்சம் கொடுத்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் 7150 வரைக்கும்லாம் போச்சு. பட் இப்போ பாருங்கள் மார்க்கெட் ஒரு ஷார்ப்பான ஒரு டவுன், அந்த டவுனில் டவுன் சைடு பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட்டில் தான் செல் காலே ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் தான். எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும், அதை பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாதனாலும் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 minutesல Target 1 ரேஞ்ச் கிட்டக்க இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு 8 minutes பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் போனது. 9th candle ஷார்ப்பான ஒரு டவுன், அந்த டவுனில் 99% டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு பாயிண்ட் டவுன் சைடு இறங்குச்சு அப்படின்னா Target 1 பிரேக் அவுட் ஆகும். இப்போதைக்கு 17 points இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் எவ்ரிடே நமக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கேண்டில் கலரும் இருக்கும். ஸோ சும்மா அப்படி பார்த்தாலே உங்களுக்கு ட்ரெண்ட் இப்போ என்ன, இப்போ வந்து ரெட் கலரில் போயிட்டுருக்கு, இது ஒரு டவுன் ட்ரெண்ட், க்ரூட் ஆயில செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடலாம். இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஓன் மெத்தடாலஜி இருக்குது, உங்கள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதில் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வந்து ட்ரெண்ட் செட் ஆகுது அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் இதை கம்பேர் பண்ணி இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது 10 minutesல ஃபஸ்ட் ஆரட்டோட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டவுன் மொமெண்டம், செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணுச்சு. 2 o'clock அப்புறம்லாம் பாருங்கள் நமக்கு 7000 ரேஞ்சே பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச செல் கால் இன்றைக்கி நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.